சானல்ல நீ க்ளிம்ப்ஸ்ல பாக்கும்போது அவளோ ஸ்பீடு எதுமே ராம்பலான் பண்ணு. ஒரு ஷாட் கூட ராம்பலான் பண்ணல. என்ன எடுத்தமோ அத அப்படியே விச்சுளாவே கொடுத்துட்டான். அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ம். எங்க போய்ட்டே? எங்க சார் கொஞ்சம் சொல்லு. இது நாளைக்கு போய்டும் டெல்லித்னு வர. This could be something அது வந்து நான் எனக்கு எடுக்கும்போது சொல்லிட்டேன். சரி நாம ஏதோ எடுக்கிறோம் தியேட்டருக்கு போய் நம்ம அடிக்கடி வாங்க போற மாதிரி அப்படிலாம் கேட்டிருக்கேன் ஆரண்யாடம் படம் முடிக்கும் போதே ஷூட் பண்ணும் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு டாப் ஒரு மாதிரி கல்ட்டு ஃபிலிம் ஒன்று வரப்போகுது அது பயங்கரமாக அது எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில ஷார்ட் பார்த்து நானே பார்த்துக்கலாம் தலைவர் மட்டும் எங்க நாங்கள் அப்படின்லாம் பண்ணிடுவாங்க

வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் பொதுவாகவே வந்து இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா யோசிப்போம் இவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு வந்து என்னென்னு கொடுக்கலாம் சார் ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்லலாமா இல்லை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க அது சொல்லலாமா ஆக்டர் கேமியா ரோல்ஸும் பண்ணியிருக்கிறீங்க ஸோ நிறையா ஃபேஸஸ் வச்சுருக்கீங்க சினிமாலேயே எப்படி இதெல்லாம் மல்டிப்புளாக ஹேண்டில் இருக்கீங்க ஒன்று ஒன்று ஒரு எல்லாம் ஒரே காமௌண்டுக்குள்ள இருக்குது ஸோ அதாவது தனித்தனியாக பிரித்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ ஓவராலாக டோட்டலாக அந்த சைக்கிளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றது உங்களுடைய ஐடியாலஜி இப்போது அப்பா அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ்ட்ராடினரியான படங்கள் வந்து பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படின்னா இந்த படம் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு அப்பாவுடைய இதில் அப்படின்னா அப்பாவோட படம் நிறைய படம் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேப்டன் பிரபாகரன் கேப்டன் பிரபா மாநகர காவல் தளபதி நாயகன் திருடா திருடா நிறைய வரிசைகள் அவர் வரிசையில் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பயங்கர ஒன்றுமே இல்லாத காலகட்டத்தில் வந்து ஒரு டெக்னாலஜியே பெருசாக இல்லாத காலகட்டத்தில் வந்து ஒன்லி ஃபிலிமை நம்பியே சிஜிலாம் இப்போ பெருசாக ஒன்றுமே கிடையாது ஆப்டிகல் ஒர்க் தான் அதுவுமே வந்து ரொம்ப ரேராக தான் ஆப்டிகல் ஒர்க்கில் நடப்பாங்க அவ்வளோவும் லைவில் தான் பண்ணுவாங்க ஸோ அதுதான் எனக்கு மிகப்பெரிய பிரமிப்பு இன்றைக்கி எல்லாமே இருக்குது படிச்சிருக்கோம் சி சிஜி இருக்குது டெக்னாலஜி இருக்குது எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி இன்றைக்கி ஒன்று பண்ணுறோம் அன்றைக்கி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஸோ அதை வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சோ பிரமிக்க வச்சாங்க அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு அது இப்ப வரைக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது பிரமிப்பா பாப்பீங்களா பிரமிக்க ஷார்ட்லாம் எடுத்திருக்காங்க சிங்கிள் ஷார்ட்லாம் பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணிருப்பாங்க என்ன டெக்னாலஜில யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது சோ அதெல்லாம் இன்னைக்கு வந்து பாக்கும்போது இன்னைக்கும் நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கு அன்னைக்கு இதை தாண்டி நிறைய ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு சோ அதுதான் வந்து நான் இன்னை வரைக்கும் என்னோட மோட்டிவேஷன் நான் எடுத்துப்பாரு அருமையான விஷயம் சார் அப்பா கூட நான் ஒர்க் பண்ணது வந்து அஜித் சார் படம் தான் ஜீன் ஜீன் லிங்கு சாமி சார் படம் அதான் முத முதல் ஃபைட்ரு போய் நின்று அப்போ தான் இண்டஸ்ட்ரியில் கால வைக்கிறவங்க இதுதான் வந்து இதாக அப்படின்னு ஸோ அங்கேருந்து அப்படியே ட்ராவல் ஆச்சு இப்போ வந்து ஸ்டண்ட் ஓகே ஆக்ஷன் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருந்தால் ஓகே இப்போ காமெடி படங்களில் வந்து ஆக்ஷன்ஸ் பண்ணணும் உங்களுடைய தமிழ் படம் சொல்லலாம் நம்ம ஸோ அதில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை நானூறுவடிதானில் இருக்கக்கூடிய காமெடி ஃபைட்ஸ்லாம் இருக்கும் ஸோ இதில் நீங்கள் வேரியேஷன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க சி நார்மல் ஒரு சீரியஸ் ஃபைட் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக ஈஸி காமெடி ஃபிட் பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டம் ஏன்னா எனக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகலாம் அந்த அந்த சீக்வன்ஸே ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அதுக்கு வந்து ஒரு அந்த ஸ்கிரிப்டோடு தான் எப்போவுமே இணைஞ்சி வேலை செய்வேன் அந்த ஸ்கிரிப்டுக்கு மீறி நான் என்றைக்குமே வெளியே போக மாட்டேன் வாட் த ஸ்கிரிப்ட் நீட்ஸ் அதுக்கு தான் நான் பண்ணுவேன் ஸோ அந்த 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 சீனோட கோரியோகிராஃபி வச்சு அதில் ஒன்று கோரியோ பண்ணுவேன் ஸோ இப்போ எப்படி நம்ம சாங் வச்சு நம்மளோட சாங் டான்ஸ் மூவ்மெண்ட் பண்ணுறோம் ஸோ அந்த சீன்லேயே இருக்கும் ஒரு சில மேட்ரு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிப்போம் பிடிச்சி 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 ஒரு கொரியர் ஃபார்ம் ஆகும் அதுலேருந்து ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படி தான் ஹேண்டில் பண்ணும் அமுதன் சார் வந்து தமிழ் படத்தில் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி எடுக்க போகிறோம் தான் மேட்டர் இருக்கும் சரி நம்ம பத்து பேர் ஆயிடுச்சு பார்க்க விட்ருப்போம் ரியலாக ஒரு ஃபைட் எடுத்துருக்கோம் ஷிவா அதில் என்ன பண்ணுவார் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாயிண்ட் வந்து போய் செவுரை சுரண்டுவார் ஸோ சிவர சொல்றன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சாக் பீஸில் போட்டில் எழுதும்போது பல்லுலாம் நம்மளுக்கு கூசம் ஸோ அது வந்து நான் எனக்கு எடுக்கும்போது சொல்லிட்டேன் சார் நம்ம ஏதோ எடுக்கிறோம் தேட்டருக்கு போய் நம்ம அடிக்கடி வாங்க போகிற மாதிரி அப்படிலாம் கேட்டிருக்கேன் ஆனால் அந்த படம் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் வந்து தமிழ் படம் தான் ஆனால் டெபியூவாக பண்ணது நாரணிகண்டம் ஆனால் ரிலீஸ் பண்ணது தமிழ் படம் தான் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆச்சு ஸோ அங்கே போய் தேட்டரில் பார்க்கும்போது அவன் ஆடியன்ஸோட ஒரு பல்ஸு ஒரு என்ஜாய்மெண்ட் மூமெண்ட் பார்க்கும்போது ஓ இது ஒர்க் அவுட் ஆகுது ஸோ இதெல்லாம் லைக் பண்ணுறாங்க அதுலேருந்து அப்படியே ட்ராவல் ட்ராவல் ஆய் ட்ராவலாக ஒரு ஒரு சீக்வன்ஸும் ஒரு ஒரு படத்தில் அப்படியே வைக்கிறோம் அருமை சார் இப்போ தியாகராஜா குமார் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபேன்ஸ் எல்லாருமே அவர் வந்து நாங்கள் ஏலியன் மாதிரி தான் பார்ப்போம் இவருடைய ஐடியாலஜிலாம் எப்படிப்பா அப்படின்னு ஸோ நீங்கள் கூட இருந்து ஒர்க் பண்ணும்போது அந்த மலைப்பு ஏற்பட்டிருக்குதா அவருடைய ஐடியாலஜிஸ் குமார் சார் எங்கக்கிட்ட வந்து எங்களை ஒரு ஃபேமிலியாக தான் பார்த்துருக்காரு நான் அவரோட ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்குற குமார் ராஜா சார் இல்லை அவர் வந்து நான் வந்து கொசு கையில் இருக்கும் டப்புன்னு இப்படி கொசு அடிப்பேன் ஏன்டா அது அப்படின்னு சார் நான் கேட்பேன் இவ்வளோ வைலன்ஸ் எழுதி வச்சுருக்கீங்களா அதெல்லாம் அவங்களுக்கு பாவமாக தெரியலாம் ஸோ அவர் வந்து லெதர் செருப்பு போட மாட்டார் லெதர் பெல்ட் போட மாட்டார் ஒரு ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டார் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் அவரோட எழுதும் எழுதும்போது டோட்டலாக அப்படியே வேறு ஒரு ஷர்டில் இருக்கும் இது வேறு ஒரு ஷேர்டில் இருக்கும் அது வேறு ஒரு ஷோர்ட் நாங்கள் யோசிப்போம் சில டைமில் இவர் என்ன தான் பண்ணுறாரு அதேமாரி குமார் சார்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஸ்கிரிப்ட் பேப்பரில் என்ன இருக்கும் அதுதான் படமாக இருக்கும் நாங்கள் அதை வந்து சீன் பேப்பர் முடிச்சு சீன் அடிக்க கூட மாட்டோம் சில டைமில் டைலாக் வந்து ஸ்பாட்டில் மாறும் எதுவுமே மாறாது என்ன இருக்கோ அது தான் அங்கே இருக்கும் எதுவுமே வந்து இல்லை இந்த டைலாக் நம்ம மாற்றிப்போம் இது பவுண்டட் இதில் வந்து இது தானே அதான் அதுதான் படம் மாறும் ஸோ அது வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் அவர் சாம ஜாலியாக இருக்கும் கிவ் லாட் ஆஃப் ஸ்பேஸ் டு ஒர்க் நீ நீ எனிமேட் பண்ண அதேமாரி யோசிக்க வைக்கிறது என்னன்னா இந்த லிமிட் கூட யோசிக்க யோசிக்காதுன்னு சொல்லுவார் பியாயண்ட் எது வேணால் யோசிக்க எது வேணால் நிறைய த்ரோ பண்ணுவோம் நீ வந்து நீ கேலக்சியை கூட யோசிச்சுக்கோ ஆனால் அதுலேருந்து எலமெண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அதை எடுத்துப்பார் அதை எடுத்துகிட்டு அதில் குறைய பண்ணுவாங்க அரணை கண்டத்துக்கு வந்து அவ்வளோ எழுதியிருக்கும் நாங்கள் ஒரு ஆக்ஷனில் வந்து இப்படிலாம் பண்ணலாம் இப்படிலாம் நிறைய இனோவேட்டிவாக பாடி ரிக்கு அப்புறம் பைக் ரிக்ஸு சேஸு அப்புறம் எஸ்ஐ டூகே அந்த அந்த படத்தில் வந்து எல்லா ஃபார்மெட்டும் யூஸ் பண்ணிட்டோம் சூப்பர் தேர்ட்டி ஃபைவ் சூப்பர் சிக்ஸ்டீன் சோனிக்கு எஸ்ஐ டூகே ஸ்ல ஸ்டெம்லாக்லாம் யூஸ் பண்ணாங்க அந்த கேமரா அதை எடுத்து வந்து இங்கே யூஸ் பண்ணோம் ஸோ எல்லா ஃபார்மெட்டுமே அந்த படத்தில் இருக்கும் ஸோ அதெல்லாம் லேர்ன் பண்ணுற ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்துச்சு அது மிகப்பெரிய ப பன்ச்சுவாலிட்டி குமார் சர்ட் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா ஒன்ஸ் நான் ரிட்டர்ன் பண்ணி ஃபைனல் பண்ணிட்டேன் இதை எல்லோரும் படித்தாச்சு எல்லாருமே ஓகே சொல்லியாச்சு இதுக்கப்புறம் அதை மாற்றணும்னு சொல்லும்போது அது 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 மாறாது ஆக்சுவலாக அது அருமையான தான் சார் அது ஸோ உங்களுடைய ஆக்சுவல் படம்ன்றது கண்டம் தான் முதல் படம் அதுவும் வந்து அவார்டு வின் பண்ண ஒரு படம் ஸோ அந்த முதல் படம் முதல் அவார்டு அதுவும் கொஞ்சம் இந்த படம் லாங் வெய்ட்க்கு அப்புறம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிருக்கல ஸோ அந்த ஃபீல் எப்படி இருந்தது சே ஆக்சுவலாக ஆரண்யகாண்டம் படம் முடிக்கும் போதே ஷூட் பண்ணும்போதே வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு டாக் ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஒரு மாதிரி கல்ட்டு ஃபிலிம் ஒன்று வரப்போகுது அது பயங்கரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி போயிட்டுருக்கு அப்படி இருந்துச்சு அப்போ வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட்டில் வந்து அப்பா பேர் தான் வரும் ஏன்னா அப்பயும் எனக்கு கார்டு கொடுக்கல ஸ்டில் எனக்கு வந்து மாஸ்டர் கார்டு கொடுக்கல எங்கள் யூனியனில் ஸோ அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா சர்வீஸ் அப்புறம் தான் அடுத்த இதுலேருந்து தான் என்னோடய கார் கார்டு வரும் ஸோ என்னை நம்பி ஆக்சுவலாக வந்து என்னை வந்து ம வாய்ப்பு கொடுத்த குமாரராஜ் சார் கூட அவரும் ப்ளஸ் எஸ்பிபி சார் எஸ்பிபி சார் தான் வந்து இண்டஸ்ட்ரியில் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுற எஸ்பிபி சரண் சாரும் அவங்க பேனர் கேப்டல் ஃபிலிம் ஹவுஸ் ஸோ அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மொமெண்ட் இன்றைக்கி நான் அதை யோசிச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய மொமெண்ட் எனக்கு அது அதை தாண்டி இவன் பண்ணுவான் அன்றைக்கி எனக்கு என்ன டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் நினைக்கிறேன்ப்பா ஸோ நைன்டீன் இயர்ஸில் சினிமாவுக்கு வந்தோம் அப்படியே டிராவல் பண்ணி டுவெண்ட்டி ஒன்லேயே கொரியக்ராஃப் அப்படியே அப்படியே போய் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் ஸோ நம்பி இவன் பண்ணுவான் ஒரு இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்குறது ஒரு விஷயம் இருக்குல்ல என் டேரக்டராக நான் நம்புறேன் என் ப்ரொடியூசர் முக்கியமாக நான் நம்பணும் என்னப்பா பார்க்கவே சின்ன பையனாக இருக்கான் இவன் எப்படிப்பா பண்ணுவான்னு இல்லாமல் இவன் பண்ணுவான் இவன் செய்வான் நான் நிறைய டெஸ்ட் எடுத்தேன் நான் நானே ஆண்டிகேம்லாம் வச்சு டெஸ்ட் எடுத்து இது பண்ணி அவங்களுக்கு இது மாதிரிலாம் பண்ண முடியும் அதெல்லாம் செய்ய முடியுமான்றது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் ஸோ அதுதான் வந்து எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அது சூப்பரான விஷயம் நீங்கள் பிளஸ்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த விஷயத்தில் தென் உங்களுக்கு பைக் வந்து எப்படி நீங்கள் அது ஒரு பொம்மை மாதிரி தான் பார்ப்பீங்களா ஹேண்டில் பண்ணுறதுல இல்லை அதை வந்து இல்லை எந்த படத்துக்கு சொல்கிறீங்க வலிமைக்கு சொல்றீங்களா எப்படின்னு சொல்லலாம் வலிமையும் சொல்லலாம் ஸோ நிறையா படங்கள் மேக்சிமம் என்னென்னா சரி வலிமையில் வந்து நான் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு இது பண்ணும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் டிசைட் பண்ணும் சேஸ் நிறைய எடுத்தாச்சு ஏகப்பட்டப்படாத ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வந்துடுச்சு எல்லாம் வந்துச்சு எல்லாமே கம்பேரிசன்ஸ் இங்கே என்னென்ன கம்பாரிசன் தான் வருது எங்க எங்கே அதில் பயங்கரமாக வண்டி ஓட்டிருக்காங்க வேறு லெவலில் ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு சரி ஓகே அப்புறம் இதுக்கு ஒரு டிசைன் பண்ணும் ஸோ அஜித் சாருக்கு வந்து பைக்கை கொடுத்தா போது குழந்த மாதிரி மாறிட்டு வருது அது வந்து எடுத்தவனே வண்டி ஒன் டுவெண்ட்டில்தான் தான் ஒன்று போவோம் ஒன்று அவர் எப்படி கேப்ச்சர் பண்ண போகிறேன் இப்போது ஒன் டுவெண்ட்டிக்கு என்ன பண்ணுவோம் சார் என்ன விமேட ஓன் ரிக் நாங்களே ஒரு ரிக்கை உருவாக்கி ஒரு கார் ரிக் பைக் ரிக்லாம் சூப்பர் பைக் ரிக்லாம் உருவாக்கி வலிமையில் மிகப்பெரிய ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா அவர் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டரில் ஸ்பீடில் போனார்னா அதே ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டரில் தான் அந்த தான் ஷூட்டே பண்ணும் ஸோ அதனால் தான் நீங்கள் கேமரா மூவ்மெண்ட்டாக கேமரா மூவ்மெண்ட் அந்த ஸ்பீடில் தான் இருக்கும் ஸோ அதனால தான் நீங்கள் கிளிம்ஸில் பார்க்கும்போது அவ்வளோ ஸ்பீடு தெரியும் எதுவுமே ரம்ப்லாம் பண்ணல ஒரு ஷாட் கூட ரேம் பண்ணல என்ன எடுத்தமோ அதை அப்படியே விஷுவலாக உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நாங்கள் எடுக்கும் போது எங்களுக்கு நான் ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டியில் போவோங்க நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போவேன் மானிட்டரும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் எதுவும் பார்க்கணும் இன்னொரு ஸ்டன்ட் மேன் பையன் இருக்கான் வாங்கி நான் அவன் பின்னாடி பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டு போய்ட்டுருக்கோம் ஸோ அந்த ஸ்பீட் ஆஃப் இது வந்து விஷுவலாக அவங்க இவங்க கணக்கு நான் வந்து மானிட்டரை பார்த்துட்ருக்கேன் ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட் போவோம் இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் அந்த ஸ்பீடு எங்களால் ஃபீல் பண்ண முடியும் உடனே எல்லாம் பிரேக்கும் அடிக்க முடியாது உடனே நீங்க கொஞ்ச நேரம் போய் தான் உடனே அடுத்த எல்லாமே புரியும் கேமராவெலாம் பிச்சுட்டு போயிடும் ஸோ அதுதான் வலிமையோடைய எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு 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 யுத்தியாக கையாளுனது வி ஷார்ட் அண்ட் ஒரிஜினல் ஸ்பீட் ஒரிஜினல் ஸ்பீட் ஸோ கம்பாரிசன்ஸ் பத்தி சொல்லியிருந்தீங்கல்ல ஈவன் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் கூட அந்த ஒரு ஷார்ட்டை வந்து கம்பேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அது நம்ம சினிமாக்கு தமிழ் சினிமாவுக்கு எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்கும் அதாவது ரிவீல் பண்ணுற மாதிரி வேண்டாம் ஸோ என்ன டிஃபரன்ஸ் அது என்னன்னா சரி நீங்கள் அதை கதையாக பார்க்கும் போது ஒரு ஷார்ட்டை தான் நீங்கள் பார்த்து அந்த ஷார்ட்னால் வந்து உங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஏன்னா பில்டிங் உடச்சுட்டு வராரு அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி என்ன சீக்வன்ஸ் ஆண்டுச்சி இதுக்கு முன்னாடி என்னால் நடந்துருந்து எதனால் இவர் வராரு அப்படின்னு தெரிஞ்சிதுன்னா இவங்க எக்ஸைட்மெண்ட் ஆடுவீங்க ஸோ அது ஆடியன்ஸை நான் எனக்கு தெரியும் நான் அது ஏன் அங்கேருந்து வராருன்னு எனக்கு எனக்கு தெரியும் ஆக்ஷன் டேரக்டராக டேரக்டர் என்கிட்ட சொல்லியிருக்காது அதை தான் எடுத்து ஓகே ஸோ ஆனால் எல்லோரும் இன்றைக்கி நிறைய பேர் அந்த ஷார்ட்டை கொண்டாடினாங்க சில பேர் ட்ரோல் நான் சொன்னால் எனக்கு அது பெருசாக படம் வரும்போது அவங்க பார்த்துப்பாங்க அவ்வளோதானே படம் வரும்போது ஓ இதுக்காக தான் இவர் இங்கேருந்து வராறா சேமப்பா இது ஓகேப்பா ஏன்னா வினோத் சார் படத்தை பொறுத்த வரைக்கும் இல்லாமல் நாங்கள் இது வைக்க மாட்டோம் நெவர் இப்போ தீரனாக இருக்கட்டும் அவரோட சதுரங்க வேட்டையாக இருக்கட்டும் நேர்கொண்ட பறவையாக இருக்கட்டும் வலிமையாக இருக்கட்டும் அவர் பயங்கர ரிசர்ச் பண்ணுவார் ஒரு சீக்வன்ஸ் பண்ணி டீட்டெயிலிங் டீட்டெயிலிங் அவ்வளோ இருக்கும் ஸோ இங்கேருந்து வர நீங்கள் அந்த ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா கூட இப்படி போயிருக்காது பைக்கு இங்கேருந்து இங்கே தான் வரும் அவர் டென்த் ஃப்ளோரில் இருக்காருனா அவர் ஆல்மோஸ்ட் ரீச் பண்ண போகிறது எயித்து ஃப்ளோர் தான் இருக்கும் அந்த ரெண்டு ஃப்ளோருக்கான டிஸ்டன்ஸ் ஆங்கிள் ஆங்கிள் டிஸ்டன்ஸ் இருக்குது அதை ரீச் பண்ண முடியுமா ரீச் பண்ண முடியும் நார்மலாகவே ரீச் பண்ண முடியும் இன்றைக்கி நீங்கள் யூடியூபில் போய் இதில் போனீங்கன்னா அவங்களாம் என்னென்னமோ பண்ணுறாங்க மேனுவலாகவே மேனுவலாகவே பண்ணுறாங்க ஏன் இது ரீச் பண்ண முடியாது ஹாலிவுட் படத்தில் சொன்ன நம்புவீங்க நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்களா இல்லை என்னன்னா அந்த 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 மொமெண்ட்டுக்கான ஸ்பேஸ் அந்த இடத்துல இருக்குது அந்த ஸ்பேஸ் அது லைக் வந்து ஒர்கடிங் பண்ணியிருந்தாங்க அந்த சீன்ஸே கூட பாத்தீங்கன்னா நானே பார்த்தாமல் அப்படின்னு ஸ்டார்டிங் போர்ஷன்ஸ்ல பைக் காட்டும்போது நைட்ரோ டர்போஸ் இருக்காது ஸோ அந்த பார்க்கிங்கில் போகும்போது அதை மார்க் பண்ணி காமிச்சிருப்பாங்க ஸோ நிறைய பின்னாடி சயின்ஸ் ரீசன்ஸே இருக்கு நிறைய சொல்றேன் ஒரு ஒன்று ஒன்றுத்துக்கும் டீடைலிங் இருக்குங்க எதுவுமே சும்மா சரி ஆடியன்ஸுக்கு நம்ம எது சொன்னாலும் ஒரு ஃபேன்டசி மூவில நீங்க சொன்னீங்க ஏற்றுப்பாங்க இதுல நிறைய வந்து இப்போ அவர் அதான் ஒரு ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டு கையால் கையாளர் கூறி போயிருக்காரு ஆனால் அந்த விஷயத்தை க்ளீனாக வினோத் சொல்லுவார் ஓகேங்களா இது கரெக்டாக இருக்கும் நான் வந்து அதான் சொல்லுவேன் அது அந்த மொமெண்டமுக்கு நீங்கள் இந்த ஸ்லோவாக பார்த்துருப்பீங்க படத்தில் அது ஸ்பீடாக கூட இருக்கலாம் ஓகேங்களா நாங்கள் எடுத்து எனக்கு தெரியும் ஓகே இது இதெல்லாம் நடந்து இந்த இடத்துல வருது கான்ஃபார்மாக இந்த இடத்துல வந்து ஹை ஹை பாயிண்ட்ரா தேட்டர் ஹேன்னு கத்த போகுதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு ஸோ அது ஒர்க் அவுட் ஆகும் ஸோ வினோத் சாருடைய அடுத்த சம்பவம் லோடிங் அது பொங்கலுக்கு கனெக்ட்டாக தென் இப்போ அஜித் சார் அந்த சீக்வன்சஸ் இதெல்லாம் விட்ருங்க அவருடைய ஸ்பீடை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அந்த விஷயம் சொல்லுங்கள் அதான் சொல்லுன்னே நான் வந்து ச நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டருக்கு பேக் போயிடுவேன் போயிட்டு சார் ஒரு பாயிண்டில் இருப்பார் நான் வண்டி அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் என்னோடய வைக்கில் ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து ஒரு ஒரு ஹாஃப் கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஹண்ட்ரட் தொட்டுருவேன் ஏன்னா நான் ஐ யூஸ்டு மேனுவல் தான் நான் வந்து ஆட்டோமேட்டிக் வெ வெஹிக்கல் யூஸ் பண்ணேன் ஏன்னா ஆட்டோமேட்டிக் வந்து இமீடியட் பிக்கப் இருக்காது பிக்கப் பிக்கப்பை தண்ணி ஒன்று என்னால் சடன் பிரேக்கு ஏன்னா எனக்கு கியர் மாற்ற மாற்றி நான் எவ்வளோ ஸ்பீடில் போகிறேன் எனக்கு நான் அந்த மைண்ட் செட்டில் வந்து நான் யூஸ் வந்து இதான் யூஸ் பண்ணேன் எட்டின் ஒரு கார் யூஸ் பண்ணேன் ஸோ நான் ஆஃப் கிலோ முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி போவோம் ஹண்ட்ரட் தொட்டுருவோம் ஹண்ட்ரட் ஒன் ஒன் டென்னு வண்டி போவோம் அப்போ நான் கரெக்டாக அங்கே ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வாக்கியில் சொல்லிவிடுவேன் என்னோடய அசிஸ்டண்ட்டு ஆக்ஷன் அப்படின்வேன் ஸோ நான் போய் ஜாயின் பண்ணுறதுக்கும் அஜித் சார் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ இன்னொன்று என்னென்னா ஒரு பாயிண்ட்டில் பிடிச்சிட்டோம்னா அப்படியே போய்டும் ஆரம்புவோம் பிடிக்க முடியல நான் என்ன சில டைமில் நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ம் எங்கேப்பா போயிட்டார் எங்கே சார் கொஞ்சம் ஸ்லோ திலீப் பண்ணாலே போயிடுது திலீப்னு வேறு ஸோ அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய டாஸ்க்காகவே இருந்துச்சு ஸோ ஒரிஜினல் அஜித் சார் என்ன ஸ்பீடில் ஓட்டினார் என்ன ஸ்பீடில் ஷூட் பண்ணணும் இருக்குல்ல அதுதான் இந்த படத்தில் மிகப்பெரிய சீக்குவன்ஸாக இருக்கும் செம மாட்டும் பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் இருக்க போது ஸோ நிறையா ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணுறீங்க நிறைய டேரக்டர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணிட்டீங்க தலைவருக்கு வந்து பண்ணுறது அண்ணாத்தில் பண்ணுறீங்க ஸோ அந்த ஒரு மூமெண்ட் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ரஜினி சாரோட இது எனக்கு ரெண்டாவது காலா பண்ணேன் ஸோ காலாலையும் நான் டூப் ரஜினி சார்க்கு ஒரு ஷாட் கூட போடல எல்லாமே அவரை வச்சு எல்லா ஷாட் ட்ரெயின் ஃபைட் சீரீஸ்லேருந்து எல்லாமே அவர் தான் சில பேர் என்னங்க பண்ணுவோம் பண்ணுவோம் சாருக்கு நம்ம எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா செம்மையாக பண்ணுறோம் ரஜினி சார் வந்து அண்ணாத்தை வந்து எப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து முத்து படையப்பா செகண்ட் ஆஃப் பாஷா பாஷா ஸோ செகண்ட் ஆஃப் ஃபுல் ஆக்ஷன் படம் ஃபுல் ஆக்ஷன் ஃபுல் எமோஷன் இருக்கும் ரஜினி சாரோட மிகப்பெரிய விஷயம் அவரோட பாசிட்டிவிட்டி தான் செட்டே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் நம்மளை அவ்வளோ டேக்கர் பண்ணுவாங்க சிவா சார் சொல்லவே வேணாம் அவர் வந்து அதுக்கு மேலே ஒரு பாசிட்டிவாக இருப்பார் ஸோ ஒரு டீமாக தான் இது வந்து வெட்டரி சார் இருக்கார் மில்லன் சார் இருக்கார் ரூபன் இருக்காங்க ஸோ ஒரு டீ ஒரு டீமு சிஜி வந்து ஹரிகர சுதன் சொல்லிட்டு லார்டர் அவங்க இருக்காங்க ஸோ இது ஒரு டீமாக செட் பண்ணி ஒன்று போகும்போது அது ஒரு அது எப்படின்னா இது நம்ம ஃபேமிலி படத்துக்கு வேலை செய்கிற மாதிரியே இருக்குது எங்களுக்கு ப்ளஸ் அதையும் தாண்டி அவர் ரஜினி சாரோட எனர்ஜிலாம் வேறங்க நானும் மிரண்டு இருக்கேன் என்ன அது எப்படி அப்படின்லாம் ஒரு சில ஷாட்டு பார்த்துட்டு நானே ஸ்பாட்டெல்லாம் தலைவர் மூட்டை அங்கே நான் அப்படின்லாம் பண்ணிவிடுவாங்க செம்மையாக இருக்கலாம் சூறா இருக்கலாம் அப்படின்னு இருக்கா சார் செம்மையா இருக்கு சார் வேறு லெவலில் இருக்குது சார் நான் நல்லா வந்துடல நல்லா வந்துடல ஸோ அதேமாதிரி ரஜினி சாரோட ஒரு மொமெண்ட் என்ன கிரெடிட் உடனே கொடுப்பார் பார்த்துட்டு அவர் பிடிச்சிடுச்சினா ஐ கிவ் த கிரெடிட் இம்மிடியட்லி அது அகலம் பண்ணணும் அந்த டைமில் கோவிட் டைமில் சார் அகலாக வேணாம் சார் இன்னும் அப்படின்னு ஒரு பயங்கரமாக பார்த்துக்கிட்டாங்க சன் டிவியும் பயங்கர ப்ரொடெக்ஷன் எடுத்துகிட்டு கோவிட் டைமில் பயங்கரமாக எல்லாரையும் பார்த்துக்கிட்டாங்க சானிடைஸ் போடுறது எல்லாத்தையும் பண்ணுறது ஸோ அது அந்த எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழித்து ஒரு இந்த படம் ஒரு ஃபுல் ரஜினி சம் படமாக இருக்கும் நம்ம சின்ன வயசுலேயே ரஜினி ஃபைடு ஆமாம் அதை வந்து டோட்டலாக வேறு ஒரு ஸ்கேலில் இருக்கும் இப்போ நீங்களே ஒரு விஷயம்னு சொன்னீங்கல்ல ஸோ அப்ரிஷியேட் பண்ணுறது பாசிட்டிவ் வைப்ஸ் க்ரியேட் பண்ணுறது இதெல்லாம் தாண்டி அவங்க இறங்கிடுறாங்கல்ல அந்த இதற்கு ஒரு கிட் மாதிரி இறங்கி எக்ஸிக் சார் இது இதான் ஷார்ட் சார் அப்படின்னு சார் ஷார்ட் இது பண்ணிடலாம் சார் பண்ணிடலாமே அப்படின்னு சார் சார் பண்ணலாமா இதே ஒரு தடவை பண்ணி கட்டுறேன் அப்படிமா ஐநூறு தடவை பண்ணி கட்டுறேன் அப்படி சார் நீங்கள் தடவை ட்ரை பண்ணுங்கள் ஒரே ஒரேஷல் பண்ணுவேன் அவர் ஏதாவது பண்ணி கொடுத்தனா அவருக்கு சாருக்கு ஒரு சில ஸ்டேட் பிடிப்பான் ஏதாவது போறது கையில் சுற்றிட்டு பிடிக்கும் சார் அது ஒரு பண்ணி வச்சுட்டு தான் செய்வோம் அது ஒன்று ஒரே ஷட்டில் டைமில் ஓகே பண்ணுவாரு ஹோல் செட்டே கத்தோம் ஒரே நம்ம இவ்வளோ தடவை ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்து ரெண்டு மூணு தடவை அப்படியே பார்ப்பார் கான்ஃபிடன்ஸ் உங்களால் முடியும் சார் நீங்கள் வேறு லெவல் சார் அப்படின்னு அப்படியா பண்ணிடலாம் ரெடி ரெக்கார்டு பண்ணிட்டு போயிடுவார் ஹோல் அவ்வளோதான் அந்த மொமெண்ட்டுக்கு தானே வெயிட் பண்ணுறான்